மகாத்மா காந்தி கால் பதித்த காட்டாங்குளத்தூர் ரயில் நிலையத்தில் காந்தியின் நினைவு சின்னம் அமைக்க அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூரை சேர்ந்த மக்கள் தங்களின் நீண்ட கால கோரிக்கை ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர். தேசத்தந்தை மகாத்மா காந்தி கால் பதித்த வரலாற்றை தாங்கி நிற்பது இந்த காட்டாங்குளத்தூர் ரயில் நிலையம். கடந்த 1946 ஆண்டு பிப்ரவரி 2 மகாத்மா காந்தி சென்னையிலிருந்து மதுரைக்கு சென்றாரு. அப்போது அவர் சென்ற ரயில் நள்ளிரவில் காட்டாங்குளத்தூர் ரயில் நிலையம் நின்றது. அப்போது மகாத்மா காந்தியடிகள் ரயில் நிலையத்தில் இறங்கி தங்கிவிட்டு அடுத்த நாள் அதிகாலை பிரார்த்தனை மேற்கொண்ட பிறகு மதுரைக்கு சென்று விட்டதாக கூறப்படுகிறது. காந்தி வந்து சென்றதன் நினைவாக காட்டாங்குளத்தூர் ரயில் நிலையத்தில் நினைவு சின்னம் அமைக்க வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த காந்தியவாதிகள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுக்கின்றனர். காந்தியின் வருகையை உறுதிப்படுத்தி மாவட்ட நிர்வாகமும் உறுதி கடிதம் அளித்துள்ளது. உடனடியாக காந்தியவதி சார்பில் காட்டாங்குளத்தூர் ரயில் நிலையம் முன்பு நினைவு சின்னம் அமைக்க பணி துவங்கியது. நிதி பற்றாக்குறை காரணமாக அந்த பணி அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த நிலையில தற்போது 8 வழி சாலை போடப்பட்டு பணி நடைபெற்று வருகிறது. அந்த பணியுடன் சேர்த்து இந்த நினைவு சின்னத்தையும் அரசே ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. 1946 பிப்ரவரி மாதம் 2 அண்ணல் மகாத்மா காந்தியடி அவர்கள் சென்னையிலே இருந்து புறப்பட்டு காட்டாங்குளத்தூரிலே அன்று நள்ளிரவு வருகிறார். நள்ளிரவு வந்து காட்டாங்குளத்தூரிலே தங்கிவிட்டு அன்று காலையிலே அவர்களுடன் வந்தவர்களுடன் அனைவரும் சேர்ந்து குளித்துவிட்டு பிரார்த்தனை செய்தார் என்பது வரலாற்று செய்தி. அந்த வரலாற்று செய்தியை அனுசரிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் 2 காட்டாங்குளத்தூர் ரயில் நிலையத்தில் காந்தியடிகள் வந்து தங்கிய நினைவாக மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி ஒவ்வொரு வருடமும் நடந்து கொண்டிருக்கின்றது. அந்த ஆட்சி அமைய பொருளாதார நிதி கம்மியாக இருப்பதனாலும் அரசாங்கம் இதனை தலையிட்டு இந்த பணி பூர்த்தி செய்து கொடுத்தால் எங்களுக்கு நன்றாக இருக்கும் என்பது இந்த பகுதியுடைய பொதுமக்களுடைய கோரிக்கையாக வைக்கிறோம். பெருங்கலத்தூர் பெருங்கலத்தூர்ல இருந்து வரலூர் வழியான நெடுஞ்சாலை விரிவாக்க பணியால் வந்து இப்ப நினைவு வலை வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. இந்த நெடுஞ்சாலை அமைக்கும் பணியில அரசாங்கம் ஈடுபட்டிருக்கும் போது அதே வேளையில வந்து இந்த நினைவு வளையத்தையே வந்து அமைச்சு தரணும்ட்டு பொதுமக்கள் சார்பாக வந்து நாங்க கோரிக்கை விடுறோம். இந்த நினைவு வளைவுன்றது இந்த சந்ததியர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று. இந்த நினைவு வளைவு அமைக்கவில்லை என்றால் வருங்கால சந்ததியர்களுக்கு காந்தியை பற்றும் இருக்காது, காந்தி இங்கு வந்த நினைவும் இருக்காது. ஆகையால் இந்த நினைவு வளைவு அரசாங்கமே அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை பொதுமக்கள் சார்பாக வைக்கிறோம்.